SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ். இலவசங்கள் தொடர்பாக நீதித்துறையை விமர்சனம் செய்து ட்வீட் செய்த நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் கருத்துக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கடந்த 4ஆம் தேதி பதிவிட்ட ட்விட்டர் பதிவில் மக்களின் பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என நீதித்துறை எப்படி முடிவு செய்யலாம், மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டிய முறையை நீதித்துறை தீர்மானிக்கலாமா என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இலவசங்களுக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்குகளின் விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதித்துறை குறித்தான நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் கருத்தை கண்டுகொள்ளாமல் இருப்போம் என நினைக்க வேண்டாம், PTR நடந்து கொள்ளும் விதம் சரியான விதமல்ல என தலைமை நீதிபதி NV ரமணா தெரிவித்தார். இந்த வழக்கில் திமுக சார்பில் வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வில்சன் ஆஜராகியிருந்தார். அப்போது அவரை பார்த்த தலைமை நீதிபதி, நீங்கள் இருக்கும் கட்சியை பார்த்து நாங்கள் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது, இந்த வழக்கில் நீங்கள் மட்டும்தான் அறிவாளி கட்சியாக ஆஜராகி இருக்கிறீர்கள் என நினைக்காதீர்கள், நீங்கள் கூறும் கருத்துக்கள் அனைத்திற்கும் நாங்கள் எதுவும் கூறவில்லை என்பதால் எதையும் நாங்கள் கவனிக்கவில்லை என நினைக்காதீர்கள் என தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இலவச பொருட்களை வழங்குவது தொடர்பான விவாதம் பாஜக திமுக இடையே எழுந்துள்ள நிலையில் தற்போது இது நீதித்துறை வரையில் எதிரொலித்திருக்கிறது. SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ்.